வழக்கறிஞர் திரு ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. சார் வணக்கம். 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 திரு தேவனையன் அவர்கள் பேசும்போது இரண்டு விஷயங்கள், முதல்ல ஒரு பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டா குழந்தைய வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு பெரிய அளவுல அந்த எக்ஸ்போஷர் இல்லாத மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப அந்த அவேர்னஸ் அதை உண்டு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே போல குழந்தை விற்பனை செய்வதற்கான நெட்வொர்க் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இல்ல அது தொடர்பான நடவடிக்கை சட்ட ரீதியாக என்ன தேவைப்படுது? அதாவது முதல்ல வந்து த்ரூ பாண்ட் பேப்பர் ஒரு அக்ரிமெண்ட் மூலமா வந்து ஒரு அடாப்ஷன் செய்யலாமா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டீங்க. அதை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ரொம்ப பழைய காலத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருந்தது. பை வே ஆஃப் கஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியில ஒவ்வொரு டைப் ஆஃப் கஸ்டம் இருந்தது. ஒரு சில சமூகத்துல வந்து ஜஸ்ட் அடாப்ஷனுக்காக வந்து அதுக்காக ஒரு ஹோமம் செய்து அதுக்காக வந்து கத்து கொடுப்பாங்க, கத்து ஹோமம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிற்காலத்துல வந்து அதை வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி எழுதிட்டாங்க. ஆனா நவடேஸ் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தை கடத்தல்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டது. அப்படின்றதுனால ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் தந்து தனித்தனியான ஒரு தத்தெடுப்பு சட்டங்கள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹமான்னு சொல்லக்கூடிய இந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 ஃபார் இந்து. முஸ்லீம்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் தனித்தனி அடாப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான குழந்தைய அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சைல்டு பிலோ தி ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ், அதாவது 14 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற குழந்தைகளை மட்டும்தான் வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கன்சென்ட் கொடுக்கணும் அந்த குழந்தைய அடாப்ட் பண்றதுக்கு. யாராவது ஒரு ஹஸ்பண்ட் வரலாம் கன்சென்ட் கொடுக்கறது, ஒய்ஃப் வரலாம் கன்சென்ட் கொடுக்கறத எடுத்துக்க மாட்டாங்க. மூன்றாவது பாயிண்ட் வந்து ஒரு ஆண் வந்து சப்போஸ் மனைவி இல்லை, ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கணும்னா மினிமம் ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 21 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும். அதே போல ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மேல் குழந்தைய தத்தெடுக்கணும்னாலும் 21 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், எனி சைல்டு அபவ் தி ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ் கெனாட் பி கிவன் ஆன் அடாப்ஷன் ஆர் கெனாட் பி டேக்கன் ஆன் அடாப்ஷன். சார் எனக்கு புரிகிறது, ஒரு சிறிய குறுக்கீடு. இந்த விதிகள் நம்ம அடாப்ஷன் பண்றதுக்கான நம்ம நாட்டுல தத்தெடுப்பதற்கான விதிமுறைகளே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு தான் தேவனையன் அவர்களும் சொல்லியிருந்தார். அது ஒரு புறம் இருக்க இது இல்லீகல் அப்படின்னு தெரியாம இது போல பணம் கொடுத்து குழந்தைய வாங்குறவங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தைய வாங்குறவங்க, அவங்களுக்கான தண்டனைகள் என்ன, சட்ட ரீதியாக அவங்க எப்படி தண்டிக்கப்படுவாங்க? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நீங்க கேட்ட அந்த இன்னொரு க்வெஸ்சனுக்கு இப்ப ஆன்சர் பண்ணிடுறேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கிளியரா வந்து எப்படி அடாப்ட் பண்ணணும், என்ன மாதிரியான அடாப்ஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நோடல் ஏஜென்சி கெரான்னு சொல்லி சொல்லுவாங்க, சென்ட்ரல் அடாப்டிவ் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்ட் டெவலப்மெண்ட், அது மூலம் அதன் கீழ் இயங்குகின்ற அந்த நோடல் பாடி மூலமாகவும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி மூலமாக அடாப்ட் பண்ணலாம். அந்த அடாப்ட் பண்ணும்பொழுது முதல்ல அந்த அடாப்டிவ் ஏஜென்சியை போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க யாரு எந்த தத்து எடுக்கணும், குழந்தைய தத்து எடுக்கணுன்றவங்க அவங்க வந்து வழிமுறைகள் என்னன்னா அந்த ஏஜென்சி வந்து இந்த யார் தத்து எடுக்க போறாங்களோ அந்த பெற்றோர்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஹோம் ஸ்டடி, பிசிக்கல், பைனான்சியல், மென்டல் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தையோட மென்டல் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இது போல இந்த குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு லீகலி ஃப்ரீன்னு ஒரு ஆர்டர் வாங்கி அதன் மூலமாக வந்து அதுக்கப்புறம் தத்து கொடுக்கலாம். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இதை தாண்டி எந்த விதமான பிரைவேட் ட்ரீட்டியோ பிரைவேட் அக்ரிமெண்ட் மூலமாகவோ யார் என்ன ஒப்பந்தம் செய்தாலும் வந்து அது வந்து பனிஷபிள். அந்த அது வந்து இட் இஸ் அன் அஃபென்ஸ், அஃபென்ஸ் ஆர் பனிஷபிள் அண்டர் இந்தியன் பீனல் கோட் ஆஸ் வெல் அஸ் தி ஜுவனைல் ஜஸ்டிஸ். ஸோ அது கிட்னாப்பிங்ற ஆங்கிள் கூட நம்ம எடுத்துட்டு சப்போசிங் வந்து கைமாறி போச்சுன்னா கிட்னாப்பிங் 7 இயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கூட அதுக்கு வரும். அதனால வந்து நீங்க செக்ஷன் 56, 56, 57 ஆஃப் ஜேஜே ஆக்ட் சொல்லுவோம் சுருக்கமா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இதுல வந்து கிளியரா வந்து யார் யார் அடாப்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான அடாப்ஷன் இருக்கு, இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன்னா என்ன, வித்இன் கண்ட்ரி அடாப்ஷன் எப்படி பண்ணணும், ஸோ ப்ரெஃபரன்ஸ் வந்து இந்தியனுக்கு கொடுக்கணுமா, என்ஆர்ஐக்கு கொடுக்கணுமா, ஆர் ஃபாரினருக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் இன் டீட்டெயிலா வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல போட்டிருக்கு. ஸோ தேர்ஃபோர் தட் அதனால வந்து அடாப்ஷன் வந்து ஒரு கோர்ட் ப்ரொசீஜர் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைச்சாலும்
புரிகிறது. என்னதான் வந்து காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜரா இருந்தாலும் தத்தெடுப்பது அப்படின்றது அது லீகலான முறையில இப்படிதான் பண்ணப்பட வேண்டும். இல்ல அதுல இருந்து எந்த ஒரு தளத்துல மாறினாலும் அது இல்லீகல், சட்டப்படி தண்டனைக்குரிய விஷயமாகும் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. நன்றி திரு ஸ்ரீனிவாசன் இணைப்பில் வந்து பேசியதற்கு. நமது கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யாவும் தொடர்ந்து இணைப்பிலே இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐஸ்வர்யா, இப்போ இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது முதற்கட்ட தகவல். இதுக்கு பின்னாடி ஏதேனும் நெட்வொர்க் இருக்கிறதா, பெரிய அளவில் குழந்தைகளை கடத்துவது விற்பனை செய்வது போன்றவர்கள் செயல்படுகிறார்களா, அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? அதாவது முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா, இந்த பீகார் தம்பதி மகேஷ்குமார் அஞ்சலிகுமாரிடம் மேற்கொண்ட விசாரணையில பாத்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைகளுமே தகாத உறவின் மூலம் கிடைத்த குழந்தைகள் தான் அப்படின்னு அவங்க வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இருப்பினும் காவல்துறைக்கு அதில் மேல நம்பிக்கைத்தன்மை இல்லாதனால இது வந்து கடத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது பீகாரிலிருந்து இது விலைக்கு வாங்கப்பட்டு இங்க விற்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்துல இது ஒன்று. மற்றொன்று பாத்தீங்கன்னா, இந்த ஆந்திராவிற்கு நான் சொன்னேன், 1.5 மாத ஆண் குழந்தை வந்து ஆந்திராவிலிருந்து தான் தற்போது மீட்கப்பட்டுள்ளது, ஆந்திராவிற்கும் இந்த குழந்தை விற்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை காவல்துறையினர் வந்து இதை வந்து குழந்தை கடத்தலா அல்லது அங்கு பீகாரிலிருந்து விலைக்கு வாங்கி இங்கு விற்கப்பட்டதா என்ற கோணத்துல வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க, அவர்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை. இருப்பினும் பாத்தீங்கன்னா, இந்த மகேஷ்குமார் மீது ஏற்கனவே கருமத்தப்பட்டி காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு இருக்கிறது. அந்த கோணத்திலும் இது வந்து இவர்கள் மட்டுமே செயல்பட்டார்களா அல்லது இதற்கு நெட்வொர்க் ஏதாவது இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. ஏனென்றால் இவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள், அந்த தம்பதியோட அந்த அஞ்சலிகுமார் தாயார் தான் இதற்கு மூலியாக செயல்பட்டதாகவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அவர்கள் தான் குழந்தையை வந்து இங்க மாற்றியுள்ளனர். இதற்கு முக்கியமாக மற்றொன்று ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவையை சேர்ந்த நபரிடம் இந்த குழந்தையை விற்கும் போது ஆதார் கார்டு உட்பட குழந்தைக்கான அந்த பிறப்பு சான்றிதழ் வந்து நாங்க எடுத்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் வந்து அதை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது குறித்த விரிவான அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கவில்லை என்றாலும் சில ஆதார் கார்டுகளும் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான இந்த தீவிர விசாரணையில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கலாம். விசாரணையின் முடிவில் என்னென்ன தகவல்களினும் தெரிய வருகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஐஸ்வர்யா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து குழந்தைகள் நலம், குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இது போன்ற குழந்தை விற்பனை என்று தொடர்ந்து வரும் தகவல்கள் நிச்சயமாக நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன.